பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது விரைவு செய்திகளாக பார்க்கலாம். திருப்பத்தூரில் தண்டாயுத பாணி சுவாமி திருக்கோவிலில் அஷ்டமந்தன மகா கும்பாபிஷேக திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. பெரியவர் சண்முகனார் தெரு பகுதியில் அமைந்துள்ள கற்பக விநாயகர் சக்தி மாரியம்மன் மற்றும் அருள்மிகு தண்டாயுத பாணி சுவாமி திருக்கோவிலில் யாகசாலை அமைக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இந்த திருவிழாவில் தம்பதிகள் சங்கல்பம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கோபுர கலசத்தின் மீது தீப ஆராதனை செய்யப்பட்டு மலர்தூவி புனித நீர் ஊற்றி பின்னர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த மேடை நடன கலைஞர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் 100,000-க்கும் மேற்பட்ட நடன கலைஞர்கள் ஒன்றிணைந்து தமிழ் பண்பாட்டு மேடை நடன கலைஞர்கள் முன்னேற்ற சங்கத்தினை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் மேடை நடன கலைஞர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது புதிய கிளையின் பெயர் பழகியினை திறந்து வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட தலைவர் ரஜினி ராஜா, இனிவரும் காலங்களில் எங்கள் சங்க உறுப்பினர்கள் பங்கேற்கும் விழா மேடைகளில் அரசின் விதிமுறைகளை பின்பற்றி பாரம்பரிய கலைகளை வளர்க்கும் விதமாகவும் நிகழ்ச்சிகளை நடத்துவோம் என கூறினார். கள்ளக்குறிச்சி உழவர் சந்தையில் மலிவு விலை தக்காளி விற்பனையை மாவட்ட ஆட்சியர் சர்வன்குமார் தொடங்கி வைத்தார். பொதுமக்களின் நலன் கருதி தோட்டக்கலைத்துறை மூலம் மலிவு விலை தக்காளி விற்பனை தொடங்கப்பட்டுள்ளது. இதில் மாவட்ட ஆட்சியர் சர்வன்குமார் கலந்து கொண்டு 1 கிலோ தக்காளி 80 ரூபாய்க்கு விற்பனை செய்து தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் மலிவு விலை தக்காளியை ஆர்வமுடன் வாங்கி சென்றனர். இதில் மாவட்ட தோட்டக்கலைத்துறை துணை இயக்குநர் சசிகலா, வேளாண்மை துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்திய மருத்துவ சங்கம் கோவை கிளப் சார்பில் மருத்துவர்கள் தின நிகழ்ச்சி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. IMA அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய மருத்துவ சங்கத்தின் தலைவர் டாக்டர் துரைக்கண்ணன் கலந்து கொண்டு வரவேற்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகர போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு மருத்துவத்துறையில் சேவையாற்றும் சிறந்த மருத்துவர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். இதில் IMA செயலாளர் டாக்டர் கேசல்ராஜ், நிதி செயலாளர் டாக்டர் சீதாராம், இணை செயலாளர் டாக்டர் பரமேஸ்வரன், டாக்டர் கருணா, டாக்டர் கார்த்திக் பிரபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே ஸ்ரீ கங்கையம்மன் கோவில் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. வடுக்கத்தாங்கல் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கையம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு தண்டு மாலைகள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு சுவாமிக்கு அணிவிக்கப்பட்டது. அப்போது கோலாட்டம், சிலம்பாட்டம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பின்னர் அம்மனுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் மற்றும் தீபாதாரணை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே நிறுத்தி வைத்திருந்த லாரியில் 100 லிட்டர் டீசல் திருடிய மற்றொரு லாரி ஓட்டுநரை போலீசார் கைது செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் ராமச்சந்திரன் இவர் லாரியில் லோடு ஏற்றி கொண்டு சென்னைக்கு நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது இரவு நேரம் என்பதால் லாரியை சாலை ஓரம் நிறுத்திவிட்டு உறங்கியுள்ளார். இதனை அறிந்த மற்றொரு லாரி ஓட்டுநர் குப்பன் ராமச்சந்திரன் லாரியின் டீசல் டேங்கரை இரும்பு கம்பியை உடைத்து 100 லிட்டர் டீசலை திருடியுள்ளார். இதுகுறித்து ராமச்சந்திரன் அளித்த புகாரின் பேரில் ஒலக்கூர் போலீசார் குப்பனை மடக்கி பிடித்து கைது செய்தனர். மேலும் அவரிடம் இருந்த 100 லிட்டர் டீசலையும் பறிமுதல் செய்தனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே ஸ்ரீ அலங்கேலு தாயார் சமேத வைகுண்ட வாசப்பெருமாள் கோவில் தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. நத்தம் கிராமத்தில் அமைந்துள்ள இக்கோவில் பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த நிலையில் 9வது நாள் நிகழ்ச்சியான தேரோட்ட விழாவில் செண்டை மேலம் முழங்க சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு தீபாதாரணை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சுவாமி புஷ்பமலர் அலங்காரத்தில் தேரில் விழுந்திருந்தார். அப்போது கோவிந்தா கோவிந்தா என முழக்கங்களை எழுப்பியவாறு பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே கிணற்றுக்குள் தவறி விழுந்த 3 வயது புள்ளிமானை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். ஜபலகிரி வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய 3 வயது பெண் புள்ளிமான்
சூடச்சந்திரம் கிராமத்திற்கு புகுந்துள்ளது. அப்போது தெருநாய்கள் துரத்தியதால் சந்திரப்பா என்பவரது கிணற்றுக்குள் புள்ளிமான் தவறி விழுந்துள்ளது. இதுகுறித்து அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த ஜவலகிரி வனத்துறையினர் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் நீண்ட நேரம் போராடி புள்ளிமானை மீட்டனர். பின்னர் தலிவன பகுதியில் புள்ளிமானை வனத்துறையினர் பத்திரமாக விடுவித்தனர். கடலூர் மாவட்டம் நல்லாதுறையில் திமுக நிர்வாகியின் இல்ல நிகழ்ச்சியில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நல்லாதூர் கிராமத்தில் திமுக நிர்வாகியின் இல்ல நிகழ்ச்சி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் கலந்து கொண்டு சிறிது நேரத்தில் திருமண மண்டபத்தின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது. இதுகுறித்து கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராம் நேரில் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்ட ஆட்சியரிடம் பட்டியல் இன மக்கள் தங்களுக்கு பட்டா வழங்க கோரி மனு அளித்தனர். சூரம்பாளையம் அருகில் உள்ள அன்னை தெரசா நகர் பகுதியில் பல ஆண்டுகளாக பட்டியல் இனத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. அவர்கள் வசிக்கும் இடத்திற்கு பட்டா வழங்க கோரி அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் அப்பகுதி மக்கள் ஈரோடு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தாங்கள் வசிக்கும் இடத்திற்கு பட்டா வழங்க கோரியும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தரக்கோரியும் மனு அளித்தனர். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே 65 வழக்குகளில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். காட்டுக்கோட்டை பகுதியில் இரவு கண்காணிப்பு பணியில் தனிப்படை போலீசார் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த வாலிபரை பிடித்து விசாரித்த போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளார். பின்னர் காவல் நிலையத்தில் அழைத்து சென்று விசாரணை நடத்தியதில் அவர் பெயர் வெங்கடேஷ் என்பதும் அவர் மீது 9 மாவட்டங்களில் 65 வழக்குகளில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளி என்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து கொள்ளையனை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 12 பவுன் தங்க நகையை பறிமுதல் செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கிரிக்கெட் பிரீமியர் லீக் போட்டிக்கான வீரர்கள் ஏலத்தில் ஏராளமான கிரிக்கெட் வீரர்கள் கலந்து கொண்டனர். குடியாத்தம் பகுதியில் குடியாத்தம் கிரிக்கெட் பிரீமியர் லீக் என்ற போட்டி நடைபெறவுள்ளது. இதில் 12 அணிகள் இடம்பெற்றுள்ள நிலையில் தொடரில் பங்கேற்கவுள்ள அணிகளுக்கான கிரிக்கெட் வீரர்களை ஏலம் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் குடியாத்தம் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து 370 வீரர்கள் பங்கேற்றனர். மேலும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி முதல் குடியாத்தம் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை பொதுமக்கள் காலி குடங்களுடன் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தியாக துருகம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட கூத்தக்குடி ஊராட்சியில் குடிநீர் பற்றாக்குறை நிலவுவதாக அப்பகுதி மக்கள் அரசு அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் தங்களுக்கு தண்ணீர் வழங்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அழகு முத்துக்கோன் வரலாறும் வரலாற்று ஆவணங்களும் என்ற நூல் வெளியீட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. யாதவ மகாஜன் சங்கம் சார்பில் சுபாஷ் சேர்வை எழுதிய சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோன் வரலாறும் வரலாற்று ஆவணங்களும் என்ற நூல் வெளியீட்டு விழா முனைவர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஈஸ்வர நூலை வெளியிட கோகுலத்தார் மக்கள் இயக்கத்தின் நிர்வாகி கண்ணன் பெற்றுக்கொண்டார். இதில் யாதவ மகாஜன சங்கத்தின் நிர்வாகிகள் கோகுலம் மக்கள் கட்சியினர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் சொத்து தகராறில் வாலிபரை அடித்து கொன்றவரை கைது செய்ய கோரி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கீழ் வடக்குத்து கிராமத்தைச் சேர்ந்த ரகுபதி என்பவரை அவருடைய உறவினர் சொத்து தகராறில் அடித்து கொன்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் போலீசார் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இறந்தவரின் உடலை சென்னை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையின் குறுக்கே வைத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து போலீசாரின் அமைதி பேச்சுவார்த்தைக்கு பின் கலைந்து சென்றனர். Thank you.
திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே 4 லட்சம் மதிப்பிலான குட்கா பொருட்களை கடத்தி வந்த கார் பறிமுதல் செய்யப்பட்டது. பனந்தோப்பு பஸ் ஸ்டாப் அருகில் அதிவேகமாக வந்த கார் ஒன்று சிறிய பாலத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த நிலையில் அருகில் போலீஸ் இருந்ததால் அதிலிருந்து டிரைவர் தப்பி ஓடினார். அதனைத் தொடர்ந்து காரை சோதனை செய்ததில் ரூபாய் 4 லட்சம் மதிப்பிலான குட்கா கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காரையும் குட்கா பொருட்களையும் பறிமுதல் செய்த போலீசார் இதுகுறித்து விசாரித்து வருகின்றனர்.